குறிப்பாக இடதுசாரி அறிஞர் சேர்ந்து இடதுசாரி அது அவர் ஆதரவாக இருக்கிறது, அது அனுப்பா தெரியும். பிஜேபிக்கு பதிலாக காங்கிரஸ் ஆட்சி அமையதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. காங்கிரஸோ அல்லது தலைமையிலான கூட்டணியோ ஆட்சி அமையணுமா, அப்படி அமைத்து ஏதாவது அடிப்படை மாற்றங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்திருக்குமா அப்படின்னு யோசிக்க தவறுகிறோமா அப்படின்ற ஒரு நிலை இருந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்ற விஷயத்தை பற்றி பார்க்கணும்னா, நாம் அதாவது இந்த நாட்டினுடைய உழைக்கும் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஒரு உண்மையான மாற்றுக்காகத்தான் நிற்கும். அந்த உண்மையான மாற்று என்பது வர்க்க சார்புடைய உழைக்கும் வர்க்க சார்புடைய இடதுசாரி முன்னணியை நியூக்ளியஸாக கொண்டு அதை ஒட்டி அமையக்கூடிய, அதுக்கு நீங்க என்ன பேர் என்ன வச்சுங்க, அது இடது ஜனநாயக முன்னணி பேர் வச்சுங்க, இல்ல பௌஜன் லெப்டினன்ட் பேர் வச்சுங்க, என்ன பேர்னா இருக்கு, ஆனா இடதுசாரி இடது முன்னணியை நியூக்ளியஸாக கொண்டு அதனுடைய வருத்தம் கொண்டு தான் அந்த அமைச்சர்கள் அமையும். அப்ப அந்த இடது முன்னணி என்பது ஒரு வர்க்க உழைக்கும் வர்க்க தொழிலாளி வர்க்க அரசியல் அடிப்படையாக தொழிலாளி வர்க்க பண்பாட்டு அடிப்படையாக இப்படி இருக்கக்கூடிய இந்த நாம் பார்க்கக்கூடிய எல்லா வகையான இந்த அரசியல் பண்பாட்டுக்கு ஒரு மாற்று பண்பாட்டை எதிரில் நிறுத்தக்கூடியதாக அது நீங்க சோகாண்டி குறிப்பு ஆகட்டும் அல்லது சாப்டி குறிப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லாம் ஆகட்டும் இன்னைக்கு பிஜேபி வெற்றி பெற்றுங்கிறது வந்து நிச்சயம்னா யாருக்கு பங்கு இல்லை, ராமகிருஷ்ண ரெட்டியில இருந்து கலைஞர்ல இருந்து ஜெயலலிதாவில இருந்து நிதிஷ்குமார்ல இருந்து ஏஜிபியில இருந்து மாயாவதி எத்தனை பேருக்கு பங்கு இருக்கு, அவங்களுக்கு சந்திரபாபு நாயுடு சந்திரசேகர ராவ் எல்லாருக்கும் தான் பங்கு. அப்ப இது எல்லாம் அவங்க எல்லாம் திடீர் திடீர்னு 6 மாசத்துக்கு ஒரு முறை மதசார்பின்மை சாம்பியன்ஸ் ஆக வந்து முன்னாள் அப்படின்னா ஜனங்கள் அப்படியே ஏற்றுக்குவாங்களா? பேசணும் பிஜேபி வெற்றி பெற்றாலும் காரணங்கள் எல்லாம் முன்னேற்றப்பட்டது, உலகம் முழுவதும் வடதுசாரி சக்திகள் அப்படியே வலு பெற்று வருதுன்னு சொல்லுவோம். எப்படி நம்ம இது ஜஸ்ட் லைக் தட் விமர்சனமற்ற முறையில் ஏற்றுமா? 2008 வலதுசாரியுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய அமெரிக்காவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அங்க அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி இருக்கு இந்த மீண்டு வந்துச்சா, அந்த நெருக்கடிக்கு பிறகு வரக்கூடிய இன்னைக்கு ட்ரேட் வார் வர்த்தக யுத்தம் அப்படின்னு மிகப்பெரிய நெருக்கடியில மாட்டி இருக்குது. பெர்லின் வார் கட்டினாங்கிறது அப்படின்னு சொல்லி அது கிண்டல் பண்ணாத அமெரிக்கா அறிஞர்களே கிடையாது, அது விடும்போது அவ்வளவு கொண்டாடினாங்க. ஆனா பெர்லின் வாருக்கு 100 மடங்கு அதிகமாக 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில சுவர் கட்டுறதுக்காக திட்டங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. நெருக்கடி பிரான்ஸ்ல நடக்கிற போராட்டங்கள் மற்றும் உலகம் முழுவதும் நடக்கிற போராட்டங்கள் எல்லாம் பதியப்படாத அன்ரிகார்டட் போராட்டங்களாக இருக்கு. இதுங்க எல்லாம் எந்த டிவி காட்டாது, எந்த விவாதங்கள்ல பெஞ்சு போட்டு உட்கார்ந்து விவாதிக்க மாட்டாங்க. அதனால நாம அதை கருத்துக்களுக்கு பின்னாலே அதெல்லாம் அதுல நம்ம நமக்கு பெருசா உலகம் முழுவதும் நமக்கு என்ன பெருசப்பட்டு எத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு. பிரெக்சிட்ல இருந்து அந்த பிரிட்டன் அதுல வெளியே வர்றதுக்கு தவிர்த்து ஆட்சிகளே மாறக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க மாறக்கூடியவருக்கு எத்தனை நெருக்கடிகள், இதெல்லாம் இந்த உலக வலுசாரி அப்படியே உலகம் ஃபுல்லா வலுப்பிட்டு வர்றதுக்கான இது ஏகப்பட்ட சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சவால்கள் எல்லாம் அதாவது இந்த அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு அமெரிக்காவுடைய வர்த்தக விரிவாக்கத்துக்கு சவால்கள், அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் அந்தஸ்துக்கு பல இடங்கள்ல சவால்கள், இத்தனை விஷயங்கள் இருக்கிற நேரத்தில் எந்த வலதுசாரி உலகம் முழுவதும் ஏற்பட்டது. நாம் நம்முடைய காரணங்களை நம்முடைய தோல்விக்காக அது நம்முடைய இடதுசாரி சக்திகள் இருப்பார்கள், இதுதான் தோல்வியா அப்படின்னு எல்லாம் பார்த்தா இப்போ ஒரு உலகம் முழுவதும் ஒரு பிரபை உருவாக்கப்பட்டு
எந்த அதிர்ச்சியாகட்டும் எந்த கோபமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பாரட் டேரக்ட் ஆக்சில் போட்டு வாக்கு பெட்டியில் போட்டி அது மூலமாக அதை சமாளிக்கிறது முடிச்சுகிறது அப்படின்ற ஒரு பிரமை பெரும்பகுதியான நம்முடைய உழைக்கும் வர்க்கத்துக்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஆயிரக்கிட்ட காரணங்கள் அதுக்கான கருத்துக்களை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த கருத்துக்களை உற்பத்தி செஞ்சு எல்லாருக்கும் இந்த நூலையில் அது ஒரு பௌதிக சக்தியாக மாற அளவுக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு கருத்துக்களை உருவாக்கியெல்லாம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இடதுசாரிகள் இந்தியாவிலே தோல்விட்டிருக்காங்க. பின்னடைவா தோல்வியா எந்த வார்த்தை வேணாலும் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பின்னடைவுக்கு தோல்விக்கு காரணங்கள் என்ன எங்கிருக்கு அப்படின்னு தேடுவது போது வெறும் புறக்காரணங்களை மட்டும் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. தலைவர்கள் அந்த புறக்காரணங்களை மட்டும் பட்டியலிட்டு போயிட்டாங்கன்னா கீழிருக்கக்கூடிய கிளைஞர்களா இடைக்கட்டிகளா மாவட்ட குழுக்களா மாநில குழுக்களா இந்த புறக்காரணங்கள் பொது செயலாளர் சொல்லக்கூடிய புறக்காரணங்களை தாண்டி சிந்திக்க முடியுமா? முடியல. எங்கே பார்க்கணும் அறிஞர்கள் எல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. உலகம் முழுவதும் வலதுசாரி கருத்து வலுப்பெற்றது. இந்தியாவிலேயும் வலதுசாரி கன்சாலிடேட் ஆயிடுச்சு. எப்படி இந்த முடிவுக்கு போகணும்? இந்தியாவில் வலதுசாரி பாஜக வாங்கின ஓட்டு முழுவதும் ஆர்எஸ்எஸ் கருத்தியல் அடிப்படையில உறுதியாக அவருக்கு பின்னாலே திறந்து நிற்கிற ஓட்டா 10-12% மேல அதிகபட்சமா போகாது. யூபியில உட்பட அந்த கருத்தியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஓட்டு அதுக்கு மேல பாஜக பிஜேபிக்கு கொடுத்த ஓட்டுல எதிர்ப்பு ஓட்டு தான் அதிகமாக. எதிர்ப்பு ஓட்டு ஒவ்வொரு இடத்துல வித்தியாசப்படும். தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு ஓட்டா இருக்கும், வேற இடத்துல போனா வேற விதங்களா இருக்கும். பக்கத்துல போனா சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு ஓட்டா இருக்கு. அங்க போனா காங்கிரஸ் டிடிபி அந்த தெலங்கானா அமைதிக்கு துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க அதுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. கேரளாவுக்கு போனா வேற ஒரு எதிர்ப்பு இருக்கு. நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க போய் ராகுல் காந்தி பிரதமராங்கிறத விட நாங்களே ராகுல் காந்திக்கு ஓட்டு போடணும்னு ஒரு செக்ஷன் நினைச்சிருக்கலாம். இது வேற ஏதாவது ஒரு வேற வந்தா நாங்க ஆதரவு மாயாவதிக்கு முலாயம் சிங் அந்த அகிலேஷ் யாதவ் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி செஞ்சிருக்கக்கூடிய அராஜகங்கள் எல்லாம் தினங்க மறந்துட்டோம். இப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் கூட சேர்ந்து அது கூடவே நீங்க ஒரு நிலையான ஆட்சி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கறேன். காங்கிரஸ் எப்படி எதுக்கு எடுக்கணும்? காங்கிரஸ் ஒரு கேள்விக்காக கேட்கறாங்க. 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நடந்தால்தான் இந்த பொருளாதார அராஜகங்களா அநீதிகளா இல்ல ஊழலா எத்தனை விஷயங்கள் தொடர்ச்சியாக நமக்கு நடந்துக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. இதற்கு இதை விட மாற்றாக வேற வந்து எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க? இப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆக மாற்று அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இடது மாற்றாகத்தான் இருக்கும். இடது மாற்று என்பது கருத்தியல் ரீதியாக இந்த இன்னைக்கு சிவகாந்தி அந்த இந்துத்துவாக்கு எதிராக ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு உள்ளடக்கத்தோட சேர்ந்து அதற்காக அவருக்கு கிளாஸ்ல அந்த மாற்று உருவாகும். கிளாஸ்ல முன்னெடுத்து செல்வதற்கான சூழ்நிலைகள் விஷயங்களுக்கு இல்லையா? அதை செய்யறது அதை பத்தி யோசிக்கிறதுக்கு பதிலா அவன் ஏன் ஜெயிச்சா ஏன் ஜெயிச்சா என்று அதுக்கு காரணங்கள் எல்லாம் வெளியே தேடிக்கின்றா எல்லாமே நடந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய